ஒரு நடிகர் அடுத்தடுத்து இரண்டு வெற்றிகளை கொடுத்து விட்டால் உடனே அவரை உச்ச நட்சத்திரத்துடன் ஒப்பிடுவது மீடியா மற்றும் ரசிகர்களின் மனோபாவமாகிவிட்டது. அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், சிம்பு என யாருமே இதில் விளக்கில்லை. இப்போது அந்த பட்டியலில் ராகவா லாரன்ஸ், காஞ்சனா இரண்டு படத்திற்கு பிறகு லாரன்ஸ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் மோட்ட சிவா கேட்ட சிவா. இப்படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க வேந்தர் மூவிஸ் நிறுவனம் வெளியிட உள்ளது. இப்படத்தில் லாரன்ஸ்க்கு ஜோடியாக நிக்கி கல்ராணி நடித்துள்ளார். சாய்ரமணி இயக்கியுள்ள இப்படத்திற்கு அமரீஷ் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் தான் இப்படத்தின் அசையும் போஸ்டர் வெளியிடப்பட்டது. இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்றது. இதில் லாரன்ஸ் போலீஸ் உடையில் நடந்து வருகின்றார். உடனே இந்த புகைப்படத்தை மூன்று முகம் படத்தில் ரஜினி ஏற்ற அலெக்ஸ் பாண்டியன் பாத்திரத்தோடு ஒப்பிட்டு படங்களை பகிர்ந்து வந்தனர். இணையத்தில் இந்த ஒப்பீட்டு படம் வைரலானதால் உடனடியாக ராகவா லாரன்ஸ் விளக்கம் தெரிவித்துள்ளார். ரஜினி சாருடன் என்னை ஒப்பிடாதீர்கள். அவர் முன்னாடி நான் மிக சிறியவன். அவரால் தான் திரைத்துறைக்கு வந்தேன். அவரால் தான் வளர்ந்தேன். எனக்கு என்றும் வழிகாட்டி ரஜினிதான் என்று தனது விளக்கத்தில் அவர் கூறியுள்ளார்.